டிப்ரெஷன், மன அழுத்தம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம்ன்ற ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்போம். 10% ஆஃப் த பாப்புலேஷன் டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. டிப்ரெஷன் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மன அழுத்தத்துக்கு சயின்டிஃபிக் ரீசன் சொல்லணுன்னா பிரெயினில் இருக்க ஹார்மோன்ஸ், அதோட இம்பேலன்ஸு, அதுக்கப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்குள்ளே வந்து சில டைம்ஸில் நம்மளை யாருமே நேசிக்கலை, நம்ம நல்லா இல்லை, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளுக்கு உயர்வு கிடையாது, நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, சில நேரங்களில் எல்லாமே இருக்கும், இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த டிப்ரெஷனை வந்து நம்ம எப்படி ஃபைட் பண்ணுறதுன்றது பல பேர் பல விஷயங்கள் சொன்னாலும் அதை அண்டர்கோ பண்ணுறவனுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் அதோட வலியும் தெரியும். டிப்ரெஷனுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இந்த சினிமாவில் இருக்கவங்க, ஃபேமில் இருக்கவங்க திடீர்னு அவங்களோட புகழ் குறைஞ்சதுன்னா மார்க்கெட் குறையும் இல்லை, அந்த நேரத்தில் அவங்களால தாங்கிக்க முடியாது. நிறைய பேர் வந்து ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க, சில பேர் சூசைட் பண்ணிக்குவாங்க. அதுக்கெலாம் காரணம் அந்த டிப்ரெஷன் தான். ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே, அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்களோட கெரியரோட பீக்கில் இருக்கும் போதே, அவங்கள சுற்றி எல்லாம் இருக்கும் போதே அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்கன்னு ஓப்பனாக அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் டிப்ரெஷன் வந்து ஹெல்த்தி கிடையாது, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணணும். ஆம்பளைங்க சில பேர் முடி கொட்ட ஆரம்பித்தால டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. நான் சொல்கிறது சொட்டையாக இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும், அது வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ டிப்ரெஷனில் பெருசு சின்னதுன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஒரு 3 கேரக்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம், அவங்க எப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போனாங்க, அந்த டிப்ரெஷனுக்குள்ளே எப்படி அவங்க வெளியே வந்தாங்கன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிப்ரெஷனுக்கு லவ் ஒரு பயங்கரமான ரீசன். லவ் ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ பல விதமான டிப்ரெஷனுகள் இருக்குது. பயங்கரமாக டிப்ரெஷனுக்குள்ளெலாம் போய் மாட்டியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஜிம்முக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி மைண்டை டைவெர்ட் பண்ணிடுவேன். பசிக்குது சாப்பிட்டுட்டே பேசுகிற தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம பார்க்க போகிற முதல் நபர் அவரோட 21 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த பிஸ்னஸ் பெருந்தோல்வியாகுது. அதுக்கப்புறம் 22 வயசில் எலெக்ஷனில் நிற்கிறாரு, எலெக்ஷனை தோத்துறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு தெரியாமல் பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸ் மறுபடியும் பெரும் தோல்வி. இந்த லோனை கட்டுறதுக்கே பாதி வருஷம் அவருக்கு போயிடுது. ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு க்ராசரி ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு, ஃப்ரெண்டு ஏமாத்திட்டான். அவரோட ஃபியான்சி இறந்து போயிடுறாங்க. லாயர் ஆகிறாரு, லாயர் ஆகி எந்த கேஸும் இல்லை. பயங்கர தோல்வி, தொட்டது எல்லாம் தோல்வி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மன அழுத்தத்தில் பைத்தியம் மாதிரி ஆகிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவன் பக்கத்தில் எந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் வைக்காதீங்க, கூர்மையான பொருள் எதுவும் வைக்காதீங்க, அவன் கையை கிழிச்சுப்பான், அவனை அவனே காயப்படுத்திப்பான், என்ன அவன் சூசைட் பண்ணிப்பான்னு அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவர் அப்படியே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கார், டிப்ரெஷனை ஃபைட் பண்ணுறாரு, மெடிக்கேஷன் எடுக்கிறாரு, ஒரு பக்கம் திருப்பி எலெக்ஷனில் நின்று தோற்று போயிட்டே இருக்காரு. ஆனால் 52 வயசில் டிப்ரெஷனில் ஃபைட் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிச்சு அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகிறார். அவர் பேர் தான் ஏப்ரஹாம் லிங்கன். அமெரிக்காவில் எத்தனை பிரசிடெண்ட் இருந்தாலும் ஏப்ரஹாம் லிங்கனோட பேர் யாரும் மறக்கவே மாட்டாங்க. பட் அந்த டிப்ரெஷனை அவர் ஃபைட் பண்ணார். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறவரை நம்ம என்னன்னு சொல்கிறது, ஒரு ரெவல்யூஷனிஸ்ட்னு சொல்கிறதா, போராளின்னு சொல்கிறதா, ஃபிலாசபர்னு சொல்கிறதா, எப்படி வேணால் சொல்லலாம். அவர் எப்படின்னா, அந்த காலத்தில் இந்த ரோமன்ஸ் அவங்க ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் சர்ச் இருக்கணும், இப்படி தான் ஜீசஸை கும்பிடணும், இதுதான் ஆர்டரு, அங்கே அப்படி பணக்காரன் ஏழைங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கிளம்ஸியான ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ இது தப்பு, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தைரியமாக அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர். அப்போ நிறைய பேர் அவரை திட்டினாங்க, என்னென்னா இப்போ இருக்கிற மாதிரி தான் ஊழியக்காரருக்கு எதிர்த்து நீ குரல் கொடுக்குறியா, அப்போ நீ சாத்தான், நீ பேய் அப்படின்னா நம்மளை போட்டு நம்மளை மட்டம் தட்டுவாங்க. நல்ல ஊழியக்காரங்களை பற்றி நம்ம தப்பு பேசக்கூடாது, ஆனால் தப்பாக இருக்கிறவங்கள தப்புன்னு நம்ம சொல்ல தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் அவருக்கு இருந்துச்சு, அதை ஃபைட் பண்ணார். ஆனால் ஃபைட் பண்ணும்போது யாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அவர் ஒரு காலகட்டத்தில் கடவுளுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டார். ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி மூட் ஸ்விங் ஆகி, இது வேண்டாம்ப்பா, நம்ம கடவுளுக்காக தானே பண்ணுறோம், இது வேண்டாம், தேவையே இல்லை, நம்மளுக்கு கடவுள் இருக்காரான்னு தெரில, நம்ம பெசாமல் இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு ரொம்ப சோகமாக அப்படியே வீட்டுக்குள்ளே திரும்புகிறாரு. வீட்டு கதவை திறந்து பார்த்தா கேட்டின்றவங்க ஒய்ஃபு கருப்பு ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாங்க.
அப்போ கருப்பு ட்ரெஸ் எப்போ போடுவாங்கன்னா ஃபியூனரல், அதாவது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நான் துக்கம் விசாரிக்கும் போது தான் அந்த கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஐயோ யாருக்கு என்னாச்சு, யார் செத்துட்டா அப்படின்னோடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, கடவுள் செத்துட்டாரு. கடவுள் செத்துட்டாங்க? என்னம்மா சொல்கிற? ஆமாம், கடவுள் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் நீ ஏன் டிப்ரெஷனுக்குள்ளே போகிற, நீ ஏன் மன அழுத்தத்துக்குள்ளே போகிற, நீ ஏன் போராட்டத்தை நிறுத்துற அப்படின்னா அவருக்குள்ளே ஒரு வேகம், ஒரு விவேகம், ஒரு ஞானம் வருது. ஒய்ஃப் மூலிமா சந்தோஷமாக சொல்கிறாரு, இல்லை நான் பண்ண தப்பு தான், நான் டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டேன் இனிமேல். அப்போ தான் அந்த வார்த்தை விவிட் அப்படின்றாரு, விஐவிஐடி அப்படின்னா ஹீ லிவ்ஸ், கடவுள் இருக்கார், கடவுள் இருக்காருன்ற அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் இந்த ரெவல்யூஷனை பண்ணார், ப்ரொட்டஸ்ட் பண்ணார். ப்ரொட்டஸ்டன்ஸ் இன்றைக்கி இருக்காங்கல்ல சிஎஸ்ஐ. ஸோ எது தப்போ அது தப்புன்னு சொல்லி அதனால தான் இன்றைக்கி ஒரு 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 லூத்ரன்ஸ் சர்ச் இருக்குது, அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மறுபடியும் அதே தப்பை பண்ணிகிட்ருக்கான். சடங்காச்சாரம், சர்ச்சுக்குள்ளேயே காஸ்ட்டு, சர்ச்சுக்குள்ளேயே ஜாதி பார்த்துட்டு, இல்லை இல்லை ஊழியக்காரங்களை பற்றி தப்பாக பேசாத சாமி கண்ணை குத்துவோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டை நம்மளே குப்பையாக்கிட்டுருக்குறோம். ஓகே, அது டாப்பிக்கு. இப்போது நான் சொல்ல வந்தது என்னென்னா, டிப்ரெஷனை மார்ட்டின் லூத்தர் ஜெயிச்சார். ப்ரொட்டஸ்டியன்ஸ், லூத்தரன் சர்ச்சஸ் இன்றைக்கி ஒரு பெரிய ரிஃபார்மர் சிஎஸ்ஐ சர்ச்சஸில் வந்தது காரணம் அந்த டிப்ரெஸ்ட் மேன் ஜெயிச்சனால தான். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற நபர் பைபிளோட சூப்பர் ப்ராஃபிட் எலஜா. எவ்வளோ பெரிய ஊழியக்காரு, எவ்வளோ பெரிய ப்ராஃபிட், அவர் பண்ணாத அற்புதம் கிடையாது, அவர் பண்ணாத ஊழியம் கிடையாது. செத்தவங்களை உயிரோட கொண்டிருக்காரு, எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வானத்தில் இருந்து நெருப்பு கொண்டிருக்காரு. 850 ப்ராஃபிட்ஸுக்கு முன்னாடி பால் அப்படின்ற ஒரு ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்த ப்ராஃபிட்ஸுக்கு முன்னாடி என்னோட தேவன் தான் உண்மையான தேவன்னு வானத்துலேருந்து அக்னியாக கொண்டாந்த ஒரு பயங்கரமான சூப்பர் ப்ராஃபிட், அவ்வளோ ஒரு தைரியம், அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள ஒரு ப்ராஃபிட். ஆனால் ஒரே ஒரு லேடி ஜெசிபல் அப்படின்றவங்க, நீ இப்படிலாம் பண்ணுறல, உன்னை நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டுறாங்க. அந்த லேடிக்கு பயந்து ஓடினார், ஓடி போய் ஒளிஞ்சு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ப்ரே பண்ணுறாரு. என்னென்னு, எனக்கு வேணாம் அந்த வாழ்க்கை வேணாம், நான் செத்து போயிடுறேன், நான் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கேன், நான் வந்து எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் மாதிரி கிடையாது, முன்னோர் மாதிரி கிடையாது, எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு டிப்ரெஷனுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய விஷயங்கள், 850 பேரை பார்த்தவர் அப்போ தான் வந்து அவங்கள தோக்கடிச்சுட்டு வந்திருக்காரு. இங்கே ஒரு லேடியை பார்த்து இவ்வளோ பயப்படுறாரு. இதுதான் வாழ்க்கையில் நம்மளும் பண்ணுவோம், பெரிய பெரிய வெற்றி வரும், ஆனால் ஒரு அதுக்கப்புறம் ஒரு தோல்வி வந்தோடனே டக்குன்னு கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவோம். இது நம்மளோட வீக்னஸ். அதே மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு. ஆனால் கடவுள் அவருக்கு சாப்பாடை கொடுக்குறாரு, அவருக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் கொடுக்குறாரு, அதை சாப்பிட்டு போய் படுத்துக்கிறாரு. டிப்ரெஷனில் இருக்கும்போது போய் பிரதர் ப்ரே பண்ணுங்கன்னு, டிப்ரெஷனில் ப்ரே பண்ணுறது கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம், எல்லாமே வந்து அது அண்டர்கோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நானாம் ஒரு டிப்ரெஷனில் வரும்போது ஒரு வாட்டி 85 கிலோ இருந்தேன், திடீர்னுட்டு 60 கிலோக்கு வந்துட்டேன். அது வேறு கதை கொடுங்க. அப்போ எலஜாக்கு கடவுள் வந்து அப்பவும் தைரியத்தை கொடுக்குறாரு, நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு மறுபடியும் அவருக்கு தைரியத்தை கொடுத்து, மறுபடியும் அவர் ஸ்டாண்ட் ஆன் யுவர் லெக்ஸ் அப்படின்னோன்னா அவர் திருப்பியும் தைரியம் வந்து அங்கேருந்து அவர் திருப்பி அவர் குளித்து ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு அற்புதமான அசிஸ்டண்ட் எலிஷான்னு ஒருத்தர் அசிஸ்டண்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வானத்தில் ஒரு சேரியட் வந்து அவர் மேலே எடுத்து தராப்சர் அப்படி போயிடுறாரு. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். இல்லை சிம்பிள் லாஜிக் என்னென்னா, பெரியவங்க சின்னவங்க ஊழியக்காரங்க சாதாரண மனுஷன் யாராக இருந்தாலும் அந்த டிப்ரெஷன்ன்றது வரும். அந்த டிப்ரெஷனை நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது நம்ம உயிரை எடுத்துரும், அது இருக்கக்கூடாது. அதோடய சிம்டம்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். கடவுள் சொல்கிறாரு, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு. அவர் இருக்கும்போது நம்ம பயப்படக்கூடாது, நம்மளுக்கு டிப்ரெஷன் வரக்கூடாது. என்ன தான் இருந்தாலும் அவர் நமக்கு இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் இல்லையா, அதை மறந்துடாதீங்க. மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி, விவேட் ஹே லிவ்ஸ், அவர் உயிரோடு இருக்கார். We'll be right back.